தெனாலி விமர்சனத்தில் இப்போ நாம் அலச போகிற படம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரித்து வெளியிட்டிருக்கிற அனேகன். இயக்குனர் கே வி ஆனந்த் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்த படத்துக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ், படத்தொகுப்பு ஆண்டனி. இந்த படத்தில் தனுஷ், அமைரா தஸ்தூர், நவரச நாயகன் கார்த்திக், ஜெகன், ஆஷிஷ் வித்யார்த்தி இப்படி பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதாநாயகி தன்னுடைய பூர்வ ஜென்மத்து கதையை கனவுல காண்றதா விளக்குற மாதிரி படம் ஆரம்பிக்குது. 1962 பர்மாவில் நாயகனும் நாயகியும் தங்களுடைய காதல் பிரிக்கப்பட்டு அதனால் கொல்லப்படுறதா அந்த கனவு வருது. 1962 சந்தித்த அதே கதாபாத்திரங்களை நிகழ்காலத்தில் தன் அலுவலகத்தில் கதாநாயகி சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கதாநாயகனையும் சந்திக்கிறாங்க. பூர்வ ஜென்மத்தில் சேராத இவங்களுடைய காதல் நிகழ்காலத்தில் சேர்ந்துதா, அதற்கு பின்னால் வந்த திருப்பங்கள் குழப்பங்கள் இதையெல்லாம் கடந்து காதலில் வென்றார்களா வீழ்ந்தார்களா என்பதுதான் அனேகன். பூர்வ ஜென்மத்து கதை சம்பந்தமான விஷயங்கள் தமிழ் சினிமாவுக்கு புதுசில்லனாலும் அதை விஞ்ஞானபூர்வமாக சொல்ல முயற்சித்த முயற்சி பாராட்டத்தக்கது. படத்தில் அமைரா தஸ்தூர், நவரச நாயகன் கார்த்திக் இவர்களோட நடிப்பு பிரமாதம். இருந்தாலும் காட்சிக்கு காட்சி தனுஷின் நடிப்புக்கும் கெட்டப்புக்கும் விசில் பறக்குது. படத்தில் வலு சேர்க்கிற இன்னும் சில விஷயங்கள் படத்தோட ஒளிப்பதிவு, கிராஃபிக்ஸ் காட்சிகள், பாடல்கள், கலை இயக்கம், படத்தை ஷூட் பண்ணியிருக்கிற லொக்கேஷன்ஸ்னு சொல்லலாம். பின்னணி இசையில் படத்துக்கு வலு சேர்த்துருக்கிற ஹாரிஸ் ஜெயராஜ் பர்மாவில் வரக்கூடிய மெலோடி டூயட் சாங்குக்கு கண்டிப்பாக பாராட்டு பெறுகிறார். அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் தமிழ் ரசிகர்களுக்கே அருமையான குத்துப்பாட்டான டங்காமாரியை தந்து தியேட்டரையே ஆட வைத்திருக்கிறார். நவரச நாயகன் கார்த்திக் போலவே தனுஷ் மிமிக்ரி செய்யும் காட்சியில் கைத்தட்டலில் தியேட்டரே அதிருது. கடின உழைப்பில் இந்த படத்தை கே வி ஆனந்த் எடுத்திருந்தாலும் சில பாடல்களை கொஞ்சம் சுருக்கியிருக்கலாம். ஆஃபீஸில் வரக்கூடிய சில காட்சிகளை இன்னும் கொஞ்சம் செதுக்கியிருக்கலாம். படம் முழுக்க வரக்கூடிய பூர்வ ஜென்மம் கனவு சம்பந்தப்பட்ட குழப்பங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கலாம். சமீப காலகட்டத்தில் வந்த சூப்பர் ஹிட் படங்கள்லேயே பெரும்பான்மையான காட்சிகளை மக்கள் யூகிக்கும்படியாக இருக்கிற அந்த சூழலில் காட்சிக்கு காட்சி மக்களோட யூகத்தை மாற்றி பரபரப்பை வைத்து சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கிற கே வி ஆனந்துக்கும் எழுத்தாளர் சுபாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கலாம். கோவுக்கு அப்புறம் மாற்றான் தந்த ஏமாற்றத்தை தாண்டி ரசிகர்களை மிகவும் குஷிப்படுத்தி இருக்கிறார் கே வி ஆனந்த். ஒட்டு மொத்தத்தில் கலை இயக்குனர், எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர், நடிகர்கள், இயக்குனர் இப்படி அநேகரின் கூட்டு முயற்சி தான் அனேகன் என்ற படைப்பு. அனேகன் ஒரு முறை பார்க்கலாம். தெனாலி இதற்கு தரும் மதிப்பெண் 10/5.